மதுபானத்தை உடனடியாக ரத்து பண்ணுவோம், மது ஆலையெல்லாம் மூடப்படுன்னு சொன்னாங்க. மூடிட்டாங்களா? 10 ரூபா கமிஷன் வச்சிருக்கிறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன் வச்சிருக்கிறாங்க. யாராச்சும் நாட்டில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கமா? பாட்டிலுக்கு குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாயும், ஆஃபுக்கு 20 ரூபாயும், ஒரு ஃபுல்லுன்னா 30 ரூபா கூட கொடுத்தா தான், அதில் போட்டிருக்க ரேட்டை கண்டு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. அது பாலாஜி தொடங்கி வச்சா, செந்தில் பாலாஜி தொடங்கி வச்சார். இன்னைக்கு அது தொடர்கிறது. ஆனால் இன்னைக்கு முத்துசாமி பதவியேற்று இருக்கிறார், அந்த துறையை கவனிக்கிறார், அவருடைய ஆட்சியில் அது தொடர்கிறது. அப்ப அது யாருக்கு போகுது? இன்னைக்கெல்லாம் பார் தரங்க, அது கூட தனியார் மயம் ஆக்க போறாங்க. பார் எல்லாம் யார் வேணாலும் ஓபன் டெண்டர் கட்சிக்காரங்க கொடுக்குது. இன்னைக்கு மணல் குவாரிலாம் விட்டுட்டாங்க. இந்த ஆட்சியில கொள்ளை தான் நடக்குது, கொள்ளை நடக்குது, புது விதமான கொள்ளை அடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செய்யறதுன்னா, இங்க இருக்க கம்யூனிஸ்ட்ல இருந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லாம் போய் தப்புன்னு போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. என்ன பாருங்க, கம்யூனிஸ்டுடைய கொள்கையை அடமானம் வச்சுட்டாங்க, காங்கிரசுடைய கொள்கையை அடமானமாகிவிட்டது. நான் காங்கிரஸ்கார அந்த கூட்டணியை கேட்கிறேன், செந்தில் பாலாஜியை நீங்க போய் தப்புன்னு சொன்னீங்கள, அது போய் ஜெயில போய் பார்த்தீங்களா? ஜெயில போய் பார்த்தீங்களா? போய் போராட்டம் பண்ணீங்க? இன்னைக்கு உண்மை என்று அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டாங்க. எத்தனை கேஸ் அவர் மேல குற்ற பத்திரிக்கை? 3000 பத்திரிகைகள் ஒரு அமைச்சர் மீது பத்திரிகை. இன்னைக்கு 3000 குற்ற பத்திரிகை குற்றப்பத்திரிகை கண்டுபிடிச்சிருக்காங்க, தாக்கல் பண்ணிட்டாங்க. எப்பதான் ஜாமீன் அவர் வேணும்? இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகை கேட்டாங்க, 31ஆம் தேதி அமைச்சரவை கூட்டாரு, இலாக்கா இல்லாத அமைச்சர் அவர், ஜெயில இருந்து பரவல வருவாரா, கூட்டிட்டு வருவாரா, கலந்துக்குவாரா அப்படின்னு கேட்கிறாங்க பத்திரிகை. நியாயம் தானுமா? என்ன நியாயம் தானே? அமைச்சர்னா வரணும்ல. இதுதான் இந்த ஆட்சியில எது பார்த்தாலும் கேவலமா பேசுறது. முன்னுக்கு பெண் முரணாக இந்த ஆட்சியில எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. நீட்டு தேர்வு உடனடியாக ரத்துன்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முன்பாக. தேர்தலுக்கு முன்பாக சொன்னாங்க, வந்தவுடன் முதல் கையெழுத்து, அந்த கையெழுத்து எங்க அப்பாவுக்கு தான் தெரியும், சூச்சமம் அப்படின்னு உதயநிதி சொன்னார். இப்ப என்ன சூச்சமன்னா, நீ இப்ப எல்லாத்துலயும் கையெழுத்து வாங்க, அதிமுகக்காரங்களும் கூப்பிடுறாங்க நீட்டு விடுவதற்கு, நீ வாங்க வாங்க போராடணும். யாரு? உதயநிதி. ஏன்னா எங்களை கேட்டாலும் நீங்க நீட்டு வேண்டும் சொன்ன இல்ல, எங்களை கேட்டு நாங்களுக்கு தான் தெரியும், இந்த எடப்பாடியாருக்கு தெரியும். நீட்டு உச்ச நீதிமன்றத்தில இருந்து அதே நீட்டு கட்டாயப்படுத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொண்டுட்டாங்க. எல்லா இந்தியாவில இருக்க எல்லா மாநிலங்களும் நீட்டு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் விதிவிலக்கு என்பது முடியாத காரியம் என்றான். நம்ம எடப்பாடியார் என்ன செஞ்சாரு? 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில. இப்ப இங்க மாப்பாளையத்தில் இருக்க பள்ளியில படிக்கிற மாணவிகள் நல்ல மார்க் வாங்கினா 7.5% மருத்துவ கனவு, மருத்துவ சீட்டு போகலாம். அந்த மருத்துவ படிப்பை முழுக்க முழுக்க இலவசம்னு சட்டம் போட்டது யாரு? அண்ணா எடப்பாடியார். ஏன்னா அவரும் ஒரு சாதாரண குடும்பத்துல, விவசாய குடும்பத்துல, அரசு பள்ளியில, அரசு கல்லூரியில படிச்சவர். அதனால அவருக்கு நிலை தெரியுது. சரி, வந்தோம்னா 2.5% கூடுதல் தருவோம் சொன்னீங்க, அதை நிறைவேற்றினீங்களா? மாணவர்கள் கல்வி கட்டணம் ரத்து பண்ணிட்டாங்களாமா? அதே மாதிரி மகளிர் குழு வாங்கிய கடன் அது முழுமையா ரத்துட்டாங்க. இதுவரைக்கும் ரத்து பண்ணவே இல்லை. நயக்கடன் ரத்து சொன்னாங்க, நயக்கடன் வைங்க வைங்க சொன்னாங்கல்ல. 48 லட்சம் பேர் இவங்க சொன்னதை போய் நம்பி கொண்டு போய் வச்சோம், வச்சவங்க இன்னைக்கு அதில் என்ன தேர்ந்த 13.5 லட்சம் பேர் தான் இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டு, அவங்க மீதி ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேர் திருவிழத்தீர்றாங்க. நகையும் போச்சு, உள்ளதும் போச்சு, லொலக்கினாங்க. இந்த ஆட்சி இப்படி நடந்துட்டு, இதுல இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு எங்களை என்ன சொன்ன? நாங்க மத்திய சார் அடிமை, அடிமை பாரதிய ஜனாவுடைய அடிமைன்னு சொன்னீங்க. எங்க நீ வீராப்பு பேச வேண்டியதானே? எங்க முதலமைச்சர் உண்ணாவிரத, உங்க அப்பா, உங்க அப்பாவும் உண்ணாவிரதம் தெரிஞ்ச தெரியுமா? யாருக்கும் தெரியுமா? இலங்கை தமிழர்களுக்காக.
இலங்கை தமிழர்களுக்காக இலங்கை தமிழ் போர் வந்து நிறுத்தணும் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதே கடற்கரையில மெரினா கடற்கரையில போய் உண்ணாவிரதம் இருந்தார். தலைமாட்டில் அவங்க அவங்க மனைவி இது பார்த்தீங்கன்னா காலிட்ட அவங்க ராஜாத்தி அம்மா தயாரம்மா ஒரு பக்கம் நான் 2.5 மணி நேரம் அது 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் தான் உண்ணாவிரதம். உடனே வெற்றி வெற்றி உண்ணாவிரதம் வெற்றின்ட்டாங்க. இது எல்லா டிவி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையும் அன்னைக்கு டிவி அன்னைக்கு இருந்த ரேடியோ எல்லாத்திலையும் ஒளிபரப்பிட்டாங்க. பதுங்குமுடியில் இருந்த இலங்கை தமிழெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவங்கள குறி சொல்ற மாதிரி சுட்டு 1.5 லட்சம் பேர் செத்தாங்களே அது காரணம் யாரு? திமுக ஆட்சி தான். அந்த பாவம் கூட சும்மா விடுமா? அதனால இழுத்து இழுத்து சாகுறாங்க. இவங்க குடும்பமே வந்து மக்களுக்காக எந்த திட்டத்தையும் தராததான் திமுக அரசு. இனி அந்த அமைச்சரும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சரி நம்ம அமைச்சரை பார்க்கணும்னா இப்ப அமைச்சர் இருந்தார்ல இங்க நம்ம அவங்க தொகுதி எம்எல்ஏ நாயகத்தை புரட்சியை கொடுத்தார். புரட்சி தலைவர் பொற்கால ஆட்சியை கொடுத்தார். புரட்சி தலைவர் அம்மா கொடுத்தார். புரட்சி தலைவர் அம்மா 16 ஆண்டு காலம் கொடுத்தார். ஆனா எடப்பாடியார் கொடுத்தார் பொற்கால ஆட்சி. கொரோனா காலத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தி கொரோனா என்ற தாக்கமே மக்களுக்கு இல்லாத அளவுக்கு பொருளாதாரம் எந்த வருவாயும் தமிழக அரசுக்கு வருவதில்லை. டாஸ்மாக் மூடப்பட்டது. கஜனா காலி எல்லாம் வணிகவரித்துறை எல்லாம் மூட வணிகவரித்துறையில் ஒரு வருவாய் இல்லை. எந்த வரி வருவாய் இல்லாவிட்டாலும் தமிழ மக்கள் வாடக்கூடாது நினைச்ச நல்ல உள்ளம் படைத்தவராய் என் தலைவன் எங்களுடைய எடப்பாடியார். ஏன் அவர் தன்னா இந்தியாவுடைய முதல் பிரதமராக வரக்கூடாது? என்னடா திறமை வேணும்? அதுக்குன்னு தனித்திறமையா? என்ன அளவுக்கு வைக்கீங்க? கொரோனாவே உலகமே பாராட்டு அளவுக்கு கட்டுப்படுது. ஒரு மாநில அரசு உலகமே சுகாதார மையம் பாராட்டு அளவுக்கு ஒரு சுகாதார மையத்தை நடத்தியவர் விளையாட்டுறையே கட்டுப்படுத்தியவர்கள் பாரத பிரதமர் அந்த மோடிஜியே அன்னைக்கு எடப்பாடியார் அரசு ஏற்பா பாராட்டலையா? எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் தமிழகத்தை பின்பற்றணும்னு சொன்னாரு. எங்க போயிருந்தாங்க? எங்கடா போயிருந்தீங்க நீங்க? எங்க முதலமைச்சர் இன்னைக்கு எங்க எடப்பாடியார் பிரதமர் சொல்லிட்டாராம். உடனே சிரிப்போம். என்ன சிரிக்கல? பாலாஜி செஞ்சீர் பாலாஜி முன்னாள் அமைச்சர் சொன்னதில்ல, அமைப்பு செயலாளர் சொன்னதில்ல என்ன தவறு வந்துருச்சு? தாய்மார்கள் நீங்க தான் சொல்லணும். நம்ம எடப்பாடியார் தகுதி எட்டவரா? அந்த தகுதி என்ன? தகுதி என்ன? பேசணும், என்ன செயல்படுத்தணும்? அத்தனை திறமையும் அத்தனை வல்லமையும் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட இருக்கீங்க. அதனால் தான் அவர் இயக்கத்தில் இன்னைக்கு அவரை நம்பி இன்னைக்கு 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பின்னால் இருக்காங்க. இந்த கட்சியை பழக்கணும் நினைக்கணும் தெருவில் தெரியுறான். அப்பப்போ அடையாளமாக பேசிக்கிறாங்க. நாளைக்கு வரப்போகிற நாளை மறுநாள் பசுமன் தேவரையா உடைய நினைவு எடுத்துட்டு வர்றார். அது வர்றதுக்கு முன்னால் மருது சகோதரர் மாலை அணிவித்து போக போகிறார். வீரத்தையும் விவேகத்தையும் நினைக்கின்ற வீர மரபர்களுக்கு மாலை அணிவித்துட்டு இந்த நாட்டிலே தேசியத்தின் தெய்வீகத்தின் இரு கண்களாக கொண்ட பசுமன் தேவரையாவுடைய நினைவிடத்துக்கு போறார். போய் சபதம் எடுக்க போறார். தமிழ்நாட்டிலே நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகள் அதிமுக கூட்டணி வெல்லும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் எங்கள் பக்கம்,